ஹாய் தமிழ் வியூவர்ஸ் வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் செம்பையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சில்ஸ் நாம் இன்றைக்கி எக்ஸ்போர்ட் சில்ஸ் என்ற டேலி பிரேமில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுறது தான் எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க இது நார்மலாக ஒரு ஆர்டர் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இந்த எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது ஒன்று எக்ஸ்போர்ட் டேக்ஸபிள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வேல்யூட்டிவ் பாண்ட் அதாவது லெட்டர் ஆஃப் த அண்டர் டேக்கிங் இதை பற்றி இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டேக்ஸிபுள் இதில் வந்து ஐஜிஎஸ்டி அப்ளிகேபிள் ஆகும் முறைப்படி டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி டேக்ஸை வந்து கிளைம் பண்ணி திரும்பி ரிட்டன் வாங்கிக்கலாம் இதில் டாக்குமெண்ட் என்ன ரெக்யூடுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கமர்ஷியல் இன்வாய்ஸு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேக்கிங் லிஸ்ட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் த லேடிங் ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஒரிஜின் ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிகேஷன் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் ஆறாவது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டெஸ்ட் சர்டிஃபிகேட் இந்த மெட்டீரியல் டெஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்வ்ஸ் இது மாதிரி பொழுது இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் மெட்டீரியல் சர்டிஃபிகேட்ல வந்து கொடுக்கணும் கமர்ஷியல் இன்வைஸ் இதுல நம்ம யாருக்கு வந்து மெட்டீரியல் அனுப்புகிறோமோ அவங்க பேரு நம்ம பேரு அமௌண்ட் வந்து எல்லாமே எந்த அதாவது ஃபாரின் கரன்சில இருக்கணும் டாலர் சிம்பிளில் தான் இருக்கணும் ரெண்டாவது பேக்கிங் லிஸ்ட் ஓகே பேக்கிங் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை பாக்ஸு அல்லது பேலட்டு பாக்ஸுக்குள்ளே எத்தனை குவான்டிட்டி என்னென்ன வெயிட் வந்து இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் த லேடிங் அதாவது பில் ஆஃப் த லேடிங் என்னான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எம்சிசிஐ மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து இது வந்து கொடுப்பாங்க அதாவது நீங்கள் யார் எந்த கஸ்டமருக்கு வந்து மெட்டீரியல் சப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட பேரும் நான் உங்களோட பேரும் வந்து இருக்கும் அதில் வந்து அந்த விசல் எந்த விசலில் எந்த ஷிப்பில் போதும் அந்த விசலோட பேர் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல போட்டு பண்ணுறீங்களோ அந்த பேர் வந்து அதில் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா எத்தனை வெயிட் அதாவது எத்தனை ஃபிட் கண்டெய்னர் இது அது என்னென்னலாம் வந்து உள்ளே வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த பில் ஆஃப் த லேடிங்கில் இருக்கும் இந்த பில் ஆஃப் லேடிங் வந்து அதாவது மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரிலிருந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் த ஒரிஜின் அதாவது மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம்னா இதுதான் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் த ஒரிஜின் அடுத்தது ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பிமுகேஷன் சர்டிஃபிகேட் சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் அனுப்பக்கூடியது எரியுமா எரியாதா எந்த அளவுக்கு வந்து எரியக்கூடியதுங்கிறத அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து நீங்கள் காமிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா எம்டிசி மெட்டீரியல் டெஸ்ட் சர்ட்டிஃபிகேட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வால்வ்ஸ் அது மாதிரி அனுப்பும் பொழுது நீங்கள் அதில் வந்து நிக்கல் எவ்வளோ இருக்குது கார்பன் எவ்வளோது இருக்குது இது வந்து எங்கே வந்து தர சான்றிதழ் பெற்றது அப்படிங்கிற டீட்டெயில்ஸோடு இந்த எம்டிசி வந்து கொடுப்பாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து வேணும் இதை முறைப்படி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் செகண்ட் காப்பி இருக்கும் பாருங்க இதை சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் டேக்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லெஜரு ஒரு ஸ்டாக் ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை கஸ்டமரோட அது ஃபாரின் கஸ்டமரோட லெஜரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சேல்ஸ் டாக்ஸபுள் ஓகே தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் ஓகே வாங்க டேலி பிரேமில் போய் இந்த எக்ஸ்போர்ட் டேக்சபிள் என் வந்து எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் இன்னொரு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் அல்யூட்டி பாண்ட் லெட்டர் ஆஃப் த அண்டர்டிங் அது வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து போடலாம் இப்போ நம்ம ரெண்டு லெஜர் ஒரு ஸ்டாக் ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணணும் கேட்வே ஆஃப் த டேலி வந்துட்டு மாஸ்டரில் கிரேட்டு அதில் அக்கௌண்டிங் மாஸ்டரில் லெஜர் ஓகே இப்போ நம்மளுடைய கஸ்டமரோட பேர் ஏர் டெக் எல்எல்சி ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெப்டார்ஸில் வரும் மெயின்டென்ஸ் பேலன்ஸ் பில் பை பில் வந்து நீங்கள் எஸ் கொடுத்துங்க ஓகே அதுக்கப்புறம் அட்ரஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து இன்டர்நேஷ்னல் சிட்டி இன்டர்நேஷ்னல் சிட்டி துபாய் ஓகே துபாய் அதுக்கப்புறம் ஸ்டேட்டு வந்து இதில் வந்து கண்ட்ரி வந்து முதல்ல சேஞ்ச் பண்ணணும் அதில் நியூ கண்ட்ரி கொடுத்துங்க அதில் யூஐன்னு டைப் பண்ணுங்க உடனே வந்துடும் அதுக்கப்புறம் எமிரேட்ஸ் வந்து துபாய் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மோர் டீட்டெயில்ஸ் ரைட் சைடில் மோர் டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து கரன்சி ஆஃப் த லெஜர் இருக்கு பாருங்கள் அதை டாலரில் எடுத்துக்கோங்க ஓகே நம்ம யூஎஸ் டாலரில் பில் போட போகிறோம் அதனால் அதை டாலரில் வந்து எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிடலாம் செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சேல்ஸ் டேக்ஸபிள் ஓகே டேக்சபிள் இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்டில் வரும் ஓகே சேல்ஸ் அக்கௌண்டில் அதுக்கப்புறம் சேச்சுரைட் டீடைல்ஸ் வந்து அப்ளிகபிள் இப்போ செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸை நீங்கள் எஸ் கொடுங்க அதில் நேச்சர் ஆஃப் த ட்ரான்சாக்ஷனில் வந்து எக்ஸ்போர்ட் டாக்ஸபிள் கொடுங்க ஓகே அதுக்கப்புறம் இன்டகிரேட் டேக்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் எயிட்டீன் பெர்சன்டேஜ் அதாவது நம்ம ஏர் கூலர் வந்து சேல் பண்ண போகிறோம் அதோட ரேட் வந்து ஜிஎஸ்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஓகே இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம் டைப் ஆஃப் சப்ளை வந்து கூட்ஸ் வச்சு நம்ம இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸ்டாக் ஐட்டம் நம்ம வெளில போய்ட்டு அதிலேயே இன்வென்ட்ரி மாஸ்டரில் ஸ்டாக் ஆகிட்டோம் இதில் ஏர் கூலர் தேர்ட்டி சிக்ஸ் லிட்டர் ஓகே தேர்ட்டி சிக்ஸ் லிட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் அசசரிஸில் வரும் நம்பர்ஸு இங்கேயும் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் பண்ணிவிட்டு இப்போ செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸில் நீங்கள் எஸ் கொடுங்க இதில் ஹெச்எஸ்என் கோடு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபோர் செவன் நைன் சிக்ஸ் தௌசண்ட் ஓகே அடுத்தது டேக்ஸபிலிட்டி வந்து டேக்ஸபிள் இன்டகிரேட் டேக்ஸ் வந்து எயிட்டீன் பெர்சென்டேஜ் சென்ட்ரல் வந்து நைனு ஸ்டேட் வந்து நைன் இப்போ நம்ம இதில் கூட்ஸ் வச்சு டைப் ஆஃப் சப்ளை கூட்ஸ் வச்சு இப்போ சேவ் பண்ணிடலாம் வெளில போயிட்டு நீங்கள் வி ப்ரெஸ் பண்ணுங்கள் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து எட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் சேல்ஸு சேல்ஸ் இன்வாய்ட் செலக்ட் பண்ணிவிட்டு எஃப்ட்வல் கிளிக் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பையர் டீட்டெயில்ஸ் எஸ் இருக்கணும் அடுத்தது ப்ரொவைட் டிஸ்பேச் ஆர்டர் அண்ட் எக்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸும் எஸ் இருக்கணும் இதே மாதிரி இதுலேயும் ப்ரொவைட் ஆர்டர் ப்ரொவைட் எக்ஸ்போர்ட் இது ரெண்டும் எஸ் இருக்கணும் அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸில் ப்ரொவைட் மார்க் அண்ட் கன்டைனர் நம்பர் எஸ் இருக்கணும் ப்ரொவைட் நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் வந்து எஸ் இருக்கணும் அடுத்தது ஜிஎஸ்டி டீடைல்ஸில் மாடிஃபை டேக்ஸ் ரேட் டீடைல்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டியும் எஸ் இருக்கணும் இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி எஸ் இருக்கணும் இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம் பார்ட்டி நேம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்கூல்டெக் எல்எல்சி ஓகே இதில் வந்து டெலிவரி நம்பர் அதாவது டெலிவரி நோட் நம்பர் வந்து இதில் வந்து கொடுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி நோட் நம்பர் வந்து பிஎஸ்இ ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஆகஸ்ட் ஓகே அடுத்தது டிஸ்பேட்ச் நம்பர் இது வந்து பார்த்திங்கன்னா ஏஎம் செவன் எயிட் டூ ஃபைவ் செவன் ஓகே டிஸ்பேட்ச் த்ரோ வந்து வயா வந்து சி அடுத்தது டெஸ்டினேஷன் வந்து யுஏஇ கேரியர் நேம் அல்லது ஏஜென்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஃபார்வேர்டு கம்பெனி கோ ஓகே பில் ஆஃப் த லேடிங் நம்பர் பில் ஆஃப் த பிஎல் நம்பர்னு சொல்லுவாங்க இது பிஎல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்சி ஜீரோ 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 செவன் எயிட் எக்ஸ் ஒன் ஓகே டேட் வந்து நம்ம டெலிவரி பண்ணுற டேட் அதாவது இந்த மெட்டீரியல் வந்து டெலிவரி பண்ணுற டேட் மட்டும்தான் போடணும் அதனால் நம்ம வந்து இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட் இதில் ஆர்டர் நம்பர் அவங்களோட ஆர்டர் நம்பர் நம்ம கஸ்டமரோட ஆர்டர் நம்பரு ஓகே டைப் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது இது வந்து எப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பத்து ஆகஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்தது பேமெண்ட் டேம் கேஷ் ஓகே அடுத்தது அதர் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ஆர்டர் கொடுத்தா மிஸ்டர் டோனி கொடுத்தாரு அவரை போட்டுக்கலாம் டேர்ம்ஸ் ஆஃப் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு எகனைஸ்டு டெலிவரி ஓகே ஓகே பேமெண்ட் எகனைஸ்டு டெலிவரி போட்டுக்கலாம் அடுத்தது பிளேஸ் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் சிப்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா துபாய் வரும் ஓகே துபாய் விசில் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்ஓ ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ் த்ரீ டூ ஃபோர் ஓகே போர்ட் ஆஃப் த லோடிங் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஓகே போர்ட் ஆஃப் த டிஸ்சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜபல் ஆலி ஓகே ஜபல் ஆலி ஓகே கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா யுஏ ஓகே அதாவது ஷிப்பிங் பில் நம்பர் வந்து ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம்ல பிஎல் நம்பர் அதுதான் எஃப்எஃப்சி ஜீரோ ஜீரோ செவன் எயிட் எக்ஸ் ஒன் ஓகே டேட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட் ஓகே போர்ட்டு கோடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐஎன் எம்ஏஎன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதில் நாலு போர்ட்டு கோடு வரும் அதில் ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்க அது வந்து சீகார்கோ இந்த ஃபோராக இருக்குது பாருங்கள் இது வந்து ஏற்காக இருக்கோ நம்ம சீகார்கோங்கிறதுனால சீகார்கோ வந்து செலக்ட் பண்ணிப்போம் இப்போ நீங்கள் என்ட்ரு என்ட்ரு கொடுத்துடலாம் டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் சேல்ஸ் டேக்ஸபுள் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கிளாஸிஃபிகேஷனில் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் டேக்ஸபுள் வந்து கொடுக்கணும் ஓகே இப்போ நம்ம ஏர் கூலரு இது டூ ஹண்ட்ரட் பீஸு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் ஓகே ஆல் டு சி எயிட் தௌசண்ட் டிவிடட் பை செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்ங்கிறது டாலராக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் ஓகே இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்டி செவன் டாலர் வந்து வருது ஓகே இப்போ இங்கே வந்து டாலருக்கு டாலர் ஸ்டிம்ல வந்து கொண்டு வந்துப்போம் ஆல்ட்டு ஜீரோ ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஓகே இப்போ டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஓகே மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் த ஃபாரக்ஸ் வந்து பர் யூனிட்டோட ப்ரைஸு எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ டாலர் ஓகே கீழே வந்து இங்கே வந்து மார்க் வந்து என்ன மார்க் அந்த கம்பெனி கொடுக்குறாங்களோ நம்ம கஸ்டமர் கொடுக்குறாங்களோ அதை வந்து போட்டுக்கணும் நான் இதில் வந்து ஏஎம்ஓன்னு போட்டுக்கிறேன் நம்பர் ஆஃப் த பேக்கேஜ் வந்து எயிட்டி ஓகே இப்போ நம்ம ஐஜிஎஸ்டி போட்டுக்கலாம் ஓகே இப்போ என்ட்ரடிச்சிட்டு நம்ம இதில் கம்பல்சரியாக எஸ் கொடுக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் நம்பர் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகே போட்டுக்கோடு வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ நம்ம இதை வந்து சேவ் பண்ணிடலாம் இப்போ வந்து இன்வாய்ஸ் வந்து நம்ம போட்டுட்டோம் இது பிரிவு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் டிஏஎல் கம்பெனி ஏர் கூல்டெக் ஓகே இதில் இருக்குது இது ஆல்ட்டு பீ பண்ணுங்க கரண்ட் இதில் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஃப்ரைம் ஸ்டார் என்டர்ப்ரைசஸ்ஸு கன்ஜைனி வந்து ஏர் கூல்டெக் எல்எல்சி ஃபோர்த் இன்டர்நேஷ்னல் சிட்டி துபாய் ஓகே இது பையர் நேமும் அதே தான் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வைஸ் நம்பர் டூ டேட்டு டெலிவரி நம்பரு மோட் ஆஃப் த பேமெண்ட்டு அதர் ரெஃபரன்ஸ் யார் பையர் நம்பர் என்ன டேட்டு என்ன டிஸ்பேச் நம்பர் என்ன டெலிவரி நோட்டு அதாவது டிஸ்பேச் த்ரோ எது வழியாக போகுது டெஸ்டினேஷன் எங்கே போகுது ஸ்பெஷல் நேம் என்ன பிளேஸ் ஆஃப் த ரிசிப்ட் சிப்பர் இடம் அதுக்கப்புறம் வந்து சிட்டி போர்ட் ஆஃப் த லோடிங் எங்கே எங்கே போய் அது இறங்குது சிட்டி ஆஃப் த போர்ட் ஆஃப் த டிஸ்சார்ஜ் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎல் நம்பர் அதுக்கப்புறம் பேமெண்ட் அகனேஸ்டு டெலிவரி ஓகே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏஎம்ஓ மார்க்கு நம்பர் ஆஃப் த பேக்கேஜ் வந்து எயிட்டீனு கூலர் தேர்ட்டி சிக்ஸ் லிட்டரு இது டூ ஹண்ட்ரட் பீஸு பர் பீஸோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் மொத்தமாக இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி சிக்ஸ் சென்ட் ஒன்லின்னு வந்துட்டு கீழே அதே ஐஎன்ஆரில் வரும் மறுபடியும் டேக்ஸபிள் ரேட்டு என்ன டேக்ஸு அமௌண்ட் எவ்வளவு டோட்டல் டேக்ஸ் வேல்யூ எவ்வளவு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேங்க் டீட்டெயில்ஸ் வரும் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் கேட் ஆஃப் த டேலி வந்துட்டு ஆல்டரில் வவுச்சர் டைப்புக்குள்ளே போங்க அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சேல்ஸ் இன்வாய்ஸை செலெக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த பேங்க் வேணுமோ டீஃபால்ட்டாக எந்த பேங்க் வந்து இன்வாய்ஸில் ப்ரிண்ட் அவுட் வேணுமோ அந்த பேங்கை வந்து நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க இப்போ இன்வாய்ஸ்குள்ளே வாங்க இன்வாய்ஸ்குள்ளே வந்துட்டு கண்ட்ரோல் பி கரண்ட்டு கொடுத்துங்க அதில் கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போங்க ஓகே கான்ஃபிகரேஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கீழே கீழே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி டீட்டெயில்ஸில் ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் எஸ் கொடுக்கணும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் நேம் எந்த பேங்க் வந்து டீஃபால்ட்டாக உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் சரிங்களா அதுக்கப்புறம் ஷிப் போர்டு வந்து என்ன வேணும் ஷிப் போர்டு வந்து கம்பல்சரியாக வந்து கொடுக்கணும் ஓகே ஃபாரின் ட்ரான்சாக்ஷனுக்கு ஷிப் கோட் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுக்கணும் இப்படி தான் வந்து உங்களுடைய டீஃபால்ட்டு பேங்க் அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் ஓகே இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி வந்து எந்த கஸ்டமரும் கொடுக்க மாட்டாங்க இதுக்கு வந்து நீங்கள் ஜேவி போட்டு கரண்ட் அசட்டில் கொண்டு போய் வச்சுக்கணும் ஏன்னு கேட்டால் நீங்கள் ஒரு ஒன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுனா நீங்கள் ப்ராப்பராக அந்த டாக்குமெண்ட்டை ஜிஎஸ்டி கவுன்சிலில் சப்மிட் பண்ணி இந்த டேக்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து இந்த ஐஜிஎஸ்டி அமௌண்ட்டை வந்து ஜேவி போட்டு நம்ம கரண்ட் அசட்டுக்குள்ளே கொண்டு போகணும் அது எப்படின்னு இப்போ போடுவோம் வாங்க இப்போ கேட் ஆஃப் த டேலி வந்துட்டு நீங்கள் வவுச்சர் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே எஃப் டூ டேட் வந்து டுவெண்ட்டி ஆகஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஓகே இப்போ நம்ம ஜேர்னல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பையில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டு சி ஓகே டேக்ஸ் ஆன் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு லெஜர் வந்து கிரியேட் பண்ணும் டேக்ஸ் ஆன் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணும் இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அசட்டில் வரும் ஓகே கரண்ட்டு அசட்டில் வரும் ஏன்னு கேட்டால் நம்ம ஒன் இயர் கழிச்சு திரும்ப ஐடிஆர் கிளைம் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து எடுக்கணும் ஓகே இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம் ஓகே அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டோட்டல் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் பாயிண்ட் செவன்ட்டி சிக்ஸ் அதை செவன்ட்டி ஃபைவெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அமௌண்ட் ஓகே டூ நம்ம பார்ட்டி அதாவது ஏர் கூல்டெக் எல்எல்சிலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம் ஓகே இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம் ஓகே இப்போ நீங்கள் வெளில வந்துட்டு டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸு லெஜருக்குள்ளே போய்ட்டு ஏர் குல்டெக்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டேக்ஸ் அமௌண்ட் வந்து கழிச்சிட்டோம் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா அன் அட்ஜஸ்டு ஃபாரெட்ஸ் கெயின் அண்ட் லாஸ்ன்னு இருக்குது பாருங்கள் இது என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ டெய்லி வந்து டே பை டே ரே ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் டாலர் ரேட்டு இப்போ நமக்கு இன்வாய்ஸ் வந்து இன்னும் தேதி போடுறோம் அப்படின்னா இப்போ இருபத்தஞ்சா தேதி பேமெண்ட் அவங்க கிட்டேருந்து வருதுன்னா அன்னைக்கு என்ன ரேட்டுங்கிறத பார்க்கணும் இதில் உங்களுக்கு லாபமா அதே ரேட்டு நல்லா போனதுன்னா உங்களுக்கு லாபம் இல்லை கம்மியாக போயிடும்னா உங்களுக்கு நஷ்டம் அதை வந்து நீங்கள் வந்து என்றைக்குமே ஜேவி போட்டு அதை வந்து கொண்டுட்டு போகணும் அதாவது லாபம் வந்துன்னா அதர் இன்கம்ல எடுத்துக்கணும் நஷ்டம் வந்துச்சுன்னா இது வந்து இன்டர்ட் எக்ஸ்பென்சஸ்ல போடணும் சரிங்களா இந்த என்ட்ரி இன்னொரு நாளைக்கு நான் எப்படி போடுறதுங்கிறத சொல்லித்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் சிம்பிளையும் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ வெரி மச்